வணக்கம். என் பேர் ரமேஷ். ஆரிய ஒன்றிய விடுதலை சிறுத்தைகளுடைய பொருளாளர். இங்கே வந்து வடிவு சாத்து பழைய காலனியில் வந்து ஒரு 6 மாதமாக குடிநீர் தட்டுப்பாடு. 6 மாதமாக தண்ணி வரல. 2 டைம் நாங்கள் வீடியோ கிட்ட பெட்டிஷன் கொடுத்துறோம். பஞ்சாயத்து கிளர்க்கிட்ட டெய்லி போயிட்டு பொதுமக்களோடு நாங்கள் சேர்ந்து அங்கே அங்கேயும் பஞ்சாயத்து கிளர்க்கிட்டே மனு கொடுத்துறோம். ஒரு நாளைக்கு ஒரு டிராக்டர் தண்ணி விடுங்கன்னு கூட கெஞ்சி பார்த்துட்டோம். அதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து மாதம் மொத்தமே 3 மாதத்தில் எங்களுக்கு வந்து 3 டிராக்டர் தண்ணி விட்டுக்கிறாங்க. ஊர் உள்ள 9 போர் போட்டுக்கிறாங்க. வடுகு சாத்தில் வந்து 9 போர் சேங்ஷன் ஆகிது. அந்த 9 போரில் வந்து ஊர் பகுதியிலே போட்டுக்கிறாங்க. காலனி பகுதி 1 போர் கூட கிடையாது. புதிய காலனியாக சரி, பழைய காலனியாக சரி, புதிய காலையில் 2 நாளைக்கு முன்னாடி சாலை மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் இதுவரை நடவடிக்கை எடுக்கலை. வீடியோ வந்தார். வீடியோ வந்து வண்டியில் வந்து விட்டு இறங்கினார். எல்லாம் ஏந்திருக்கும் போர் போகிறோம்னு சொன்னாங்க. சார் நீங்கள் போடுங்க, நாங்கள் ஏந்துக்கிறோம், எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்கன்னு கேட்டேன். உங்களால் முடிஞ்சது பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கிழக்காரணி உடைய வீடியோ வந்து போனார். நாங்கள் வந்து வண்டியை சிறைப்பிடிச்சு இங்கே நின்று இருக்கோம். தயவு செய்து தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு குடிநீருக்கோசம் போராடும் இந்த தலித் மக்களுக்கு, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தயவு செய்து குடிநீர் வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். என்ன பண்றீங்க?